கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை பார்த்துருப்பீங்க. நம்ம தான் நேரத்தை தேடி ஓடணும், நம்ம தான் நேரத்தை வந்து இழுத்து பிடிக்கணும். இதோட மேல் வெர்ஷன் ஒன்று புதுசாக அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் இது. சிறுதுளி பல வெல்லுன்னு சொல்லுவாங்களே, நீங்கள் நான் எல்லாம் சேர்ந்து தான் இந்த சொசைட்டி உருவாக்கும், லைக் எல்லாமே லைக் கோஆப்ரேட்டிவாக ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிட்டு. ஜெகதீஷன் அப்படின்ற ஒரு பையன் இறந்துருக்காரு. உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான், அவருடைய தற்கொலை யாருமே நியாயப்படுத்தலை. ஆனால் அதுக்காக இந்த பையன் போடுற சீனை எல்லாத்தையும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. தம்பி நீ அப்படியே கொஞ்சம் ஓரமாவா. பயாசுதீன் அப்படிங்கிற பேரை பார்த்த உடனேயே அந்த பையன் முஸ்லீம், அதனால வந்து அப்படி பேசுறாரு. நம்ம ஜேர்னலிஸ்ட் வழக்கம் போல அவர் வேலையை காட்டிட்டார். தம்பி நீங்க பயாசுதீன் பேர் வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு முஸ்லீம் அப்படின்றதாலதான் எல்லாரும் உங்களை கலாய்க்கிறாங்களா அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ஒரு மத பிரச்சனையில கோத்து விடுறாரு. ஆனா சார், அவன் உண்மையிலேயே கலாய்க்கிறது அவன் முஸ்லீம் அப்படின்றதால இல்ல, அவன் வாயினால. இந்த வாயை வச்சுட்டு அவன் என்னென்னலாம் பேசிருக்கான் தெரியுமா, கொஞ்சம் வாங்க பாத்துட்டு வருவோம். இப்ப காசு இருக்கிறவன் டாக்டர் ஆயிட்டா, அவன் காசு எடுக்கிறதுல தான் இருப்பானே. இதனால நீங்க பார்த்த டாக்டர்ஸ் என்ன டுபாக் ஒரு சொல்றேன், 160 தான் எடுக்க முடிஞ்சிச்சு என்னால. 25 லட்சம் ரூபாய் கட்டி எனக்கு சேர்த்து விட்டாரு. காசு இருக்கிறவன் டாக்டருக்கு பிடிச்சா அவன் போட்ட காசு எடுக்க தான் பார்ப்பான், அவன் எப்படி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுவான் அப்படின்னு பெரிய புரட்சி படலங்க மாதிரி பேசிட்டு தம்பியே 25 லட்சம் ரூபா கட்டி தான் சீட்டு வாங்கியிருக்கா. அப்படி அதுவும் இறந்து போன அந்த ஜெகதீஷ் நீட் எக்ஸாமில் 400 மார்க் எடுத்திருக்கிறார். ஸோ 400 மார்க் எடுத்த ஒருத்தர் கிடைக்க வேண்டிய சீட்டை வெறும் 160 மார்க் எடுத்த இந்த தம்பி பணத்தை கட்டி பறிச்சுட்டு பழைய தூக்கி நீட் எக்ஸாமில் போட்டால் எப்படி சார்? அதுவும் நீட் எக்ஸாமில் தமிழன் டாப்பராக வந்துட்டான், இதெல்லாம் ஒரு பெருமையா? எனக்கு கேட்டால் சிரிப்பு தான் வருது அப்படின்னு நீட் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்த பசங்களை ட்ரோல் பண்ணுற மாதிரி பேசியிருக்கிறார். இந்த வருஷம் தமிழ்நாட்டிலிருந்து 720 எடுத்துட்டாரு, நீட்டில் தமிழன் டாப்பில் வந்துட்டான், என்ன பெருமை நான் இதில், இதுதான் எனக்கு சிரிப்பாக இருக்கு. தம்பி நீட் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்த பசங்களை பார்த்தா உனக்கு சிரிப்பு வருது, பட் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் காண்டாகுது. ஏன்னா அவங்களாம் கூலி தொழில் செய்கிற குடும்பத்தில் பிறந்து நல்லா படித்து பாஸ் ஆகி சீட் வாங்கியிருக்காங்க, உன்ன மாதிரி 160 மார்க் எடுத்துட்டு பணம் கொடுத்து சீட்டு வாங்கலை. பட் ஆனா உண்மையிலேயே இல்ல, ஃபன் என்ன தெரியுமா, பணத்தை வாங்கிட்டு சீட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி இவர் படிக்கிற காலேஜும் கோத்து விட்டாரு, பணம் கொடுத்து தான் எங்கள் அப்பா சீட்டு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி இவங்க அப்பாவையும் கோத்து விட்டாரு, பணம் கட்டி படிக்கிற நாளில் நாளைக்கு டுபாகூர் டாக்டரா தான் அவன் அப்படின்னு தன்னை தானேவும் கோத்து விட்டுக்கிட்டாரு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஆனால் நான் கூட தம்பி உண்மையிலேயே ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசிட்டு இருக்காரு போல அப்படின்னு நினைச்சேன். ஆனால் டிவி டிபேட்ல உட்காந்துட்டு ஒரு சில வசனமெல்லாம் பேசினா இருப்பாருங்க, அதுக்கப்புறம் தான் தம்பி யாரு அப்படின்றத எனக்கு புரிஞ்சுது. பெரியார் வாழ்ந்தது, அம்பேத்கர் வாழ்ந்த பின் திராவிட மாடல் ஆட்சியை நடந்துட்டு இருக்கு, திராவிட மாடல் ஆட்சியை நடந்துட்டு இருக்கு. ஓ, நீ அப்படி வரியா? இந்த தம்பி யாரு என்ன அப்படின்றதெல்லாம் கூட நம்ம ஜீர்ணிச்சிக்கலாம். ஆனா ஒரு டைலாக் சொன்னாரு பாருங்க, இது ஒன்றும் நார்த் இந்தியா கிடையாது அப்படின்னு. தம்பி அந்த வடக்கன்ஸ் கூட நீட் எக்ஸாம் எழுதிதான் இருக்காங்க, வெறும் 160 மார்க் எடுத்துட்டு உன் செலவு தானா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அம்பேத்கர் வாழ்ந்த பின், அம்பேத்கர் வாழ்ந்த பின் அந்த டிவி டிபேட் ஷோவில் உட்காந்துக்கிட்டு இன்னும் நிறைய டைலாக்லாம் பேசியிருக்காரு. அதில் ஒரு முக்கியமான டைலாக்கு, இது அம்பேத்கர் வாழ்ந்த பூமி, அம்பேத்கருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து படித்து மேலே வந்த அவர் எங்க, ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டு பணம் கொடுத்து சீட் வாங்கின நீ எங்க. இவ்வளோ நேரம் நீட்டுன்னு மூச்சு முட்டை பேசிட்டு லாஸ்ட்டாக ஒரு டைலாக் சொன்னால் பாருங்க, என் லைஃப்பில் நான் மறக்க மாட்டேன் டியூட். ஜெகதீஷோட இழப்புக்கான ரீசனே எங்களுக்கு தெரியல, இது நீட்டு தான் ரீசனான்றது கூட எங்களுக்கு தெரியல. ஜெகதீஷ் சாவுக்கு என்ன காரணம்னே தெரியலன்னு சொல்றதுக்காக உள்ளார் நீட் எக்ஸாமை பிடிச்சி திட்டிட்டு இருந்த பைத்தியமாவே, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ஆக்சுவலாக 25 லட்சம் ரூபா பணம் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி உங்கள் அப்பா மேலேயும், பணத்தை கட்டி அடுத்தவனுடைய வாய்ப்பை பறிச்சதுக்காக இந்த பையன் மேலேயும் கேஸை போட்டு உள்ள தள்ளியிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் மேடையில் இந்த பையனை பேச வச்சு ஹீரோ ஆக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம பின்னாடி கட்ட பாய்ஸ் இந்த பையனை வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இல்லை நான் கேட்குறேன், இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு இந்த பையனை அவ்வளோ பெரிய ஆளாக என்ன? எத்தனை கூலி தொழில் பண்ணக்கூடிய குடும்பத்திலேருந்து பல பசங்க எந்த விதமான கோச்சிங் சென்டருமே போகாமல் படித்து கஷ்டப்பட்டு நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்காங்க. அவங்களில் எத்தனை பேரை இந்த பின்னாடி கட்ட சேனலில் இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க? உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.